ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேமிங் ஸ்பேரோ. இப்போ இந்த உடனே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸ் அப்டேட்டில் என்னென்ன அப்டேட்டு, என்னென்ன காஸ்ட்யூமு, என்னென்ன பெட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கூடவே ஒரு பெல்லைக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ரூம் டூர் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்குலாம் பண்ணி வச்சுருந்தீங்க, நினச்சி கூட பார்க்கல கைஸ் நீங்கள் இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சுத்தமாக நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா, நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ 10 நிமிஷம் வீடியோ வந்து யாரா பார்க்க போகிறா, கஷ்டப்பட்டு பண்ணுறோம், ஸோ பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் வந்து நான் பண்ணேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என்னோடய பேச்சை கேட்டு ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீ இப்படி பண்ணது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து அலோக்லாம் வேணாம் ப்ரோ, டைமண்ட்லாம் வேணாம் ப்ரோ, நம்மளோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஃபேமிலி, ஸோ பெஸ்ட்டு ஃபேமிலின்னு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வார்த்தையை கிட்ட எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது வெக்ஸ் ஆயிருச்சு. ஏன்டா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 2K சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த வார்த்தையை வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே நம்ம இந்த வார்த்தையை வந்து கேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சரியான சந்தோஷமாச்சு. ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷன் கிடச்சா போதும், நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு சோம்பல் படாமல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் 2K சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஸோ என்னடா இது வந்து காலையில் வந்து தினமும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடுப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த வார்த்தையை ஒரு வார்த்தையை வந்து தினம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நான் வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியான வார்த்தை. பிக்கஸ்ட் ஃபேமிலின்னு சொல்கிறதுக்கே ஒரு மனசு வேணும். நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்மளுக்கு எங்களுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க ப்ரோ, நீங்கள் வந்து ஆல் த பெஸ்ட் வந்து சீக்கிரம் வந்து அச்சீவ் பண்ணலாம், ஒரு பெரிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அச்சீவ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வளவலன்னு பேசிட்டேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ லுக்காஸ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்காஸ் கேரக்டரோட பண்டல் இது தான். ஸோ கேரக்டர் இப்படி தான் இருப்பான். ஸோ ஒரு ஃபுட்பால் பிளேயரு. ஸோ இவரோட ஃபுட்பால் பிளேயரோட ஹிஸ்ட்ரி வேணும் நினச்சின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், இவரோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லுக்காஸ் கேரக்டர் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ கைஸ் இவரோட பவரை பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி கில்லுக்கு வந்து ஹச்சிப் வந்து ஏறுமா. ஸோ ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 5 HP ஏறுமா, மேக்ஸிமம் வந்து 30 HP வரைக்கும் வந்து ஏறுமா. ஸோ செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 5 HP ஏறுமா, ஸோ மேக்ஸிமம் 30 கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஹச்சிப் வந்து 7 கொடுத்துருக்கானுங்க. ஸோ மேக்ஸிமம் 30 HP உள்ள நீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ எவ்ரி கில்லுக்கு சூப்பரான கேரக்டர், ஒரு ஒரு கில் எடுக்கும்போது ஹச்சிப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிப் பார்த்தீங்கன்னா 7 HP கொடுத்துருக்கானுங்க, மேக்ஸிமம் 35 கொடுத்துருக்கானுங்க. 35 HP வரைக்கும் இங்கே வந்து கில்லெடுக்க ஹச்சிப் ஏறிக்கிட்டே இருக்குமா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா லெவலத்தை அந்த ஹச்சிப்பையும் ஏறும், 5 HP ஏறும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 200 HP வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி 230 HP மாற்ற போகிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, ஸோ அளவுக்குக்கே வந்து கேரக்டருக்கே கொஞ்சம் இந்த கேரக்டர் வந்து டஃப் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேபில் ஃபஸ்ட்டு இறங்கும் போது 200 HP தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கில் எடுத்துட்டால் 230 ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து கில் எடுக்கும் போது ஒரு 5 HP அப்புறம் வந்து 9 HP அப்படியும் கொடுப்பானுங்க. ஸோ கேஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ பென் குயின். ஸோ பென் குயின் வந்து எடுக்கப்போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னடா அது 1000 டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க, இது எப்படி அவங்க அடுத்து மேக்ஸ் ஆப்பில் வரப்போதான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ஆப்பில் வரப்போகிற கிடையாது, ஸோ அட்வான்ஸ் சர்வரில் தான் கொடுப்பானுங்க. ஸோ 1000 டைமண்ட், ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். என்னென்ன கேரக்டர் வந்து எப்படி இருக்குது, அந்த பென் குயின் பெட்டு எப்படி இருக்குது அதை சொல்லிட்டு இப்போ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கேரக்டர் வந்து ஆல்ரெடி எடுத்து போட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் தான் சூப்பர், நல்லா கேரக்டர் ஃபஸ்ட்டு வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பென் குயின் நல்லா இருக்குல்ல, செகண்ட் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்து முன்ன பின்னே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 500 டைமண்ட் கொடுத்து நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கொளுத்த பென் குயினாக தான் இருக்குது. ஸோ நல்லா ஆட்டிக்கிட்டு இருக்கு கிளு கிளு கிளுன்னு. ஸோ ஹேர்ஸ்டைல்லாம் வேறு லெவலில் இருக்குது, ப்ளூ கலராக கொடுத்துருவாங்க, ஹேர் ஸ்டைலில் ஒரு கண்ணாடி கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 500 டைமண்ட் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இந்த பெட்டை எடுத்தாச்சு. ஸோ பெட்டு இப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா டிம்பிர் மாதிரி இருந்துக்கிட்டு பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள், டைமண்டில் ஏறி நின்று டான்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்கில்ல போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா க்ளூவால் கொடுப்பாங்களாம். ஸோ க்ளூவால் வந்து எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து சுட்டு டிவி பார்த்துருப்பேன்னு தெரியல. ஸோ சுட்டு டிவியில் வந்து பென் குயின் மடகாஸ்கர் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பென் குயின் வந்து வாயிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். பேனரு அப்புறம் வந்து ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லிட்டு லொட்டு லொஸ்க்கெலாம் வந்து வாயிலிருந்து துப்பிக்கிட்டே இருக்கும், வாங்கி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து வாயிலிருந்து எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பென் குயினுக்கு வந்து க்ளூவால் வந்து வாயிலிருந்து வரும் நினைக்கிறேன். ஸோ ஆகுனா வாயவாய பிளந்துக்கு தெரியுது, நல்லா குளிக்கிட்டே தெரியுது. ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால் மாதிரி தான் இருக்காங்க, க்ளூவால் சைஸ்க்கில் தான் இருக்காங்க. ஓ வந்து க்ளூவால் கொடுக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பொறுத்துறது பார்ப்போம் அந்த மேக்ஸ் அப்டேட்டில். ஸோ சீக்கிரம் வந்துடும் அந்த அப்டேட். ஸோ எப்படி தான் க்ளூவால் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து க்ளூவால் வந்து மேக்ஸிமம் வந்து 2 க்ளூவாலுக்கு கீழே வச்சிருந்தீங்கன்னா வந்து க்ளூவால் கொடுக்குமா. ஸோ ஒரு 4 க்ளூவால் 5 க்ளூவால் அப்படி வச்சிருந்தீங்கன்னா சுத்தமாக கொடுக்கவே கொடுக்காதான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அலோ கேரக்டர்லாம் வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பவர் ஆன் பண்ணிட்டு ஸோ அது கூல் டவுன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 செகண்ட் எடுக்கும். ஸோ ஓ வந்து க்ளூவால் கொடுத்துட்டு அது கூல் டவுன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 செகண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கானுங்க.
ஸோ தேர்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2GB அப்புறம் வந்து 1GB கீழே வச்சிருக்க மொபைலுக்குலாம் ஆப் வைக்க போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மொபைலெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து மொரட்டர் லேக் ஆகும். ஸோ முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து ஏன் வந்து ஏற்றாமல் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பி வந்து கூட, ஸோ அதனால் அதை ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா மொபைல் வந்து ரொம்ப லேக் ஆகும். பப்ஜி ஓரளவு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அப்புறம் வந்து 4GB ரேமுக்கு தான் சூப்பராக வந்து கேம் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பப்ஜிக்கு அகேன்ஸ்டாக கிராஃபிக்ஸ்லாம் வெறித்தனமாக ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஸோ எதுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இனி வர காலங்களில் வந்து மொபைல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் கம்மியாயிருச்சுன்னா ஸோ அந்த கேமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் ஃப்ரீ ஃபயர்லேயும் இந்த கிராஃபிக்ஸ்லாம் வெறித்தனமாக ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் நல்லது தான். ஆனால் 1GB அப்புறம் 2GB மொபைல் வச்சுருக்கலாம் ரொம்ப லாக் ஆகும். ஸோ கேம் ப்ளே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு மொபைல் வாங்க பாருங்கள். ஸோ மேக்ஸ் அப்டேட்டில் வந்து சுத்தமாக வந்து செட்டிங்ஸ்லாம் மாற்றிடுவானுங்க அந்த வேறு லெவலில் கிராஃபிக்ஸ் வச்சு விளாட்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஃபோர்த் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் அப்டில் விட போகிறாங்க இந்த எமௌண்ட்டு. ஸோ ரஜினி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வீல்வன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ கீழே வந்துட்டு மண்ணை தட்டி விடுற மாதிரி இருக்குது. ஸோ எனிமி வந்து உங்களுக்கு போட்டு தள்ளிட்டானா, ஸோ போட்டு தள்ளிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அவனுக்கு வந்து எமௌண்ட் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த எமௌண்ட் போட்டுருக்காங்க. ஸோ கேஸ் அடுத்த ஃபிஃப்த் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ புதுசாக ஒரு பிளேஸ் விட போகிறானுங்க. ஸோ இதான் இந்த பிளேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சாம்பராய் வந்து மேட்ச் விளாண்டுருப்பேன்னு தெரியல. ஸோ சாம்பராய் வந்து நடுவில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அவனை வந்து நம்ம வந்து அடிச்சு கொள்ளணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு இது விட்டுருக்காங்க மேப்பு. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் கோடு மாதிரி இருக்குது. ஸோ சாம்பராய் கிடையாது. ஸோ அதே மாதிரி மேப்பு மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்காங்க. சாம்பராய் டிசைனிங் பண்ணாங்க ஒரு மேப்பு. ஸோ அதே மாதிரி டிசைனிங் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு சைனீஸ் மேப் மாதிரி இருக்குது. ஸோ சைனீஸ் ஊருக்கெலாம் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் அந்த இடம்லாம் இருக்கும். பிளேசஸ்லாம் அதிகமாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏயூஜி கண் இருக்கலாம். ஸோ அந்த கண் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் கைஸ். ஸோ இதான் அந்த கண் புதுசாக விட போகிறானுங்க. ஸோ இந்த கண் தான். ஸோ இடத்தெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாமே வுட்டிலேயே பண்ணியிருக்கானுங்க வீடு போகிறோம். ஸோ நல்லா இருக்குது. இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் டிசைனிங்லாம் வெறித்தனமாக பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதை இந்த வீடை பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வரைக்கும் எந்த மேப்லையும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டிலேயே பண்ணியிருக்கானுங்க கைஸ். இந்த அட்வான்ஸோட வீடியோ வந்து ஃபுட்டேஜ் வந்து எப்படி கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு அனுப்பிவிட்டான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு போட்டுருந்தான் நினைக்கிறேன். இந்த அஃபிஷியலில் போட்டதான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து அனுப்பிவிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் சர்வர் வந்து எப்படியாவது ரிஜிஸ்டர் பண்ணும். ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து நம்மளாம் ஃபஸ்ட்டாக போடலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அப்டேட்லாம் போட்டானுங்க. ஸோ அட்வான்ஸ் சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் விட்டுருக்கானு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ நம்மளும் சொல்லிட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா சாரி கைஸ், வந்து லேட்டாக போட்டதுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எப்படியாச்சும் அட்வான்ஸ் சர்வரோட ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கைஸ் சிக்ஸ்த் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ லாபி வேற லெவலில் செதுக்கியிருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது கூட எனக்கு வந்து பொறுத்துக்குவேன். ஸோ சென்ட்ரு பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு. ஸோ இவங்க எத்தனை பேர் விவேகம் படம் பார்த்துருப்பேன்னு தெரியல. ஸோ விவேகம் படத்தில் பார்த்தீங்கன்னா தலை அஜித் வந்து மாதம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அந்த பிளானிங்லாம் போடுவாப்பில். ஸோ அதே மாதிரி தான் செதுக்கி வச்சுருக்கானுங்க கரீனாக்காரானுங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ லாபியே கொஞ்சம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்லா பொழுது போகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா லாபியும் பார்த்தீங்கன்னா ஸோ கடுப்பாகவே இருக்கும். ஸோ எங்கிட்டா போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நின்று வேணாலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. ஸோ கைஸ் செவன்த் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ஜிஆருக்கு வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா 3 அடி வாங்கினா போட்டு அது கொடுத்து அடி வேறு லெவலில் இருக்கும். ஸோ தரமாக அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஹையோட்டாக போகிறோம். ஸோ 3 அடி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்தடி வந்து விரித்தனமாக விழுவும். வெஸ்ட்லாம் உடச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ கெல்லிக்கு ரீசெண்டாக பண்ணானுங்களா அந்த ஸ்பீடு ஏற்றுறது. ஸோ அதே மாதிரி வந்து ஹையோட்டோக்கு வந்து ஏதோ ஒரு சரியான பவர் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ எப்படி வந்து பவர் கொண்டு வர போகிறான்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. ஸோ அடுத்த அப்டேட்ல அந்த மேக்ஸ் அப்டேட்ல போய் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா இதை பற்றி சுத்தமாக தெரியாது. ஆனால் பவரை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ கைஸ் 8th அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ மேட்ச்சில் வந்து நிறையாவது மானிட்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இது மாற்றிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இறங்கும் போது வேறு லெவலில் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டக்குன்னு இறங்காமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக சூப்பராக இறங்குது. ஸோ அதுக்காக வந்து வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 2GB ரேம் அப்புறம் 1GB ரேம் வச்சிருக்கவங்களாம் ரொம்ப சிரமம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் கைஸ் வந்து நான் பாராசூட்டில் பறந்துகிட்டு இருக்கேன். அந்த பாராசூட்டை விரிக்கும் போது எப்படி ஸ்மூத்தாக இருக்கும் மட்டும் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ ஃபீல் வந்து சூப்பராக கொடுக்கும் ஃப்ரீ ஃபயர் ஆடும் போது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் ஸோ அந்த 2GB 1GB ரேம் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப தணற வேண்டியதான். ஸோ கேம் ப்ளே ஒழுங்காக விளாட முடியாது. ஸோ ரொம்ப லாக் ஆகும். ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு அப்டேட்லேயுமே தரமாக விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கிராஃபிக்ஸும் சரி, ஒரு ஒரு கேம் ப்ளேயும் சரி, கண்ணோட ஸ்கின்னு, ஸோ மேப்பு இப்படி விட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொபைல் வந்து சூப்பரான மொபைல் வாங்க பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்ச ரேட்லேயே மொபைல் வந்து வேற லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது வாங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 8th அப்டேட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 8th அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து மேக்ஸ் ஆப்பில் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.